வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அகில் டிஜிட்டல் ஆடியோஸ். நான் நண்பர்களே, எல்லோரையும் சந்தித்து ரொம்ப நாளாக ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. வீடியோ கால் போட்டும் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் வேலை போல் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து வீடியோ கால் வந்து தொடர்ந்து போட முடியல. இப்போ இந்த ரெடிமேட் ஆம்ப்ளிஃபயர் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஆம்ப்ளிஃபயர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோவுக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தது தான் அது. இது ரெடி பண்ணி கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதே இப்போ தான் வீடியோ போடுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா வீடியோவும், இனிமேல் வந்து வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். எதிர்பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் வந்து. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அக்ரிலிக் பேனலில் வந்து செட் ரெடி பண்ணி கொடுங்க, ஃப்ரண்ட்டை வந்து அக்ரிலிக் பேனல் போடுங்க, நார்மலாக வந்து மெட்டல் பாடி போடாமல் அக்ரில் பேனல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்காக ரெடி பண்ணது தான். ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டில் கேட்குறாங்க, அதன்படி வந்து நம்ம செஞ்சு கொடுத்து தான் இருக்கோம். ஆனால் என்ன ஒன்று, அதை எடுத்து வீடியோ போடுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைமிங் இல்லை. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நிறையா முன்னாடி பார்த்திங்கன்னா, நிறைய இந்த சபப்பரி போர்டு, பேஸ்டபிள் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டதால் அவரோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ கால் போட்டிருந்தேன். இனிமேல் வீடியோ கால் தொடர்ந்து வரும். சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம நண்பர் கேட்டுக்கிறபடி ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதில் வந்து எனக்கு ஹெவியாக வேணும் போர்டு, அதாவது பிராண்டட் செட்டில் எப்படி இருக்குமோ சவுண்டு, அதுமாரி எனக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸ்டீரியோ செட்னால் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான், அதாவது 2 10-inch ஊஃபர் ரன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். 2 10-inch ஊஃபரு, 2 ட்யூட்ரு. செட்டு வந்து நல்லா வந்திருக்கு. இதோடைய செட்டோடைய விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் செட்டோடைய ஃப்ரண்ட் பேனலு. இதில் வந்து ஒரு பிளாக் அண்டு கிரே கலர், இதுதான் வந்து கஸ்டமர் கேட்டுக்கிட்டாரு. கஸ்டமர் கேட்டுக்கிட்டபடியே வந்து அது அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் பேனலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து சென்டரில் வந்து எனக்கு வால்யூம் கண்ட்ரோலும், லெஃப்ட் சைடில் பேஸ் மிட்டு ட்ரபிள், ஏன்னா இந்த சைடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். லெஃப்ட் சைடில் அதன்படி இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஒரு யூஎஸ்பிக்கான ஜாக்கு எல்லாம் வச்சுருக்கோம் அதில் வந்து. அப்புறம் யூஎஸ்பி ஆக்சி பின் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, ஸோ அதனால் டம்மியை விட்டாச்சு. அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேனலுடைய ஓவரால் லுக்கு. உண்மையிலே நல்லா வந்திருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில, பட் நேரில் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த பேனலில் வந்து வடிவமைச்சு கொடுத்த ப்ரின்ஸ் ஆடியோஸ் மயிலாடுதுறை நண்பர் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதுதான் ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர். ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ளார வந்து பவர் செக்ஷன் ப்ளஸ் ஸ்டீரியோ கண்ட்ரோலுக்கான போர்ட்ஸு, அப்புறம் பிடி, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பிடி ஒன்று, அப்புறம் ஒரு கெய்னர் போர்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் சப்ளை மேக்ஸிமில் வந்து 10 ஆம்பியர் 30-30 வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆம்பியர் வரைக்கும், 10 ஆம்பியர் சொல்கிறாங்க, பட் ஆனால் 6-லேருந்து ஒரு 8க்குள்ளே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க, 4750 ஒரிஜினல் கெப்பாசிட்டர் வந்து இதில் போட்டிருக்காங்க, தைவான் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எம்பிஎஸ் ஓரளவு ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கு, பரவாயில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியரில் 2 குமாரடேஸுடைய KA221A மோனோ போர்டு வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று லெஃப்ட்டுக்காகவும் ஒன்று ரைட்டுக்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
அடுத்தது அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸில் வந்து வேஸ்டபிள் பிடி வேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிட் கண்ட்ரோலும் ஆட் ஆகிருக்கு. அதுலேருந்து ஜாக் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் மிட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. அடுத்து எக்ஸ்ட்ரா பிடி ஒன்று கொடுத்துருக்கோம், கொஞ்சம் இந்த பேஸும் ட்ரபிளும் வந்து இன்க்ரீஸ்க்காக கிடைக்கணுங்கிறதுக்காக. அடுத்து வந்து யூஎஸ்பி கெயினர் ஒன்று போட்டிருக்கோம் அதில் வந்து. எதனாலன்னா இது வந்து ஒரு ஸ்டீடியோ ஆம்ப்ளிஃபையருங்கிறனால கொஞ்சம் கெயின் அதிகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து இந்த எல்இடி வந்து ப்ளூ கலர் எல்இடி, அவர் வந்து ஃப்ரண்ட் பேனலில் வந்து ப்ளூ எல்இடி தான் கேட்டிருந்தார், ப்ளூ எல்இடி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ரெண்டு பக்கன் ஹோல்டர் போட்டிருக்கோம், ஒன்று எல்இடி ஃபேனுக்காகவும் இன்னொன்று வந்து யூஎஸ்பி போர்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டரு, அது வந்து ஒரு கெப்பாசிட்டி ஒரு டயோடு அடித்து போட்டிருக்கோம். இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க ஆட்டோவில் வந்து, ஸோ அதனால் அதுக்கு ஒரு டயோடு 15-10 10 ஆம்பியரில் ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூலிங் ஃபேனு, கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபேன் வந்து. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா செட்டு வந்து நல்லா இருக்குது. அது இல்லாமல் செட்டோடைய அந்த ஒயர் கேஜின்றது பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் கேஜ் கூட உள்ள தான் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து பவர் சப்ளைக்கும் ஸ்பீக்கருக்கும் வந்து 1 ஸ்கொயர் தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையருங்கிறனால கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஒட்டுமொத்தமாக வந்து செட்டு வந்து சூப்பராக வந்திருக்கு. ரிசல்ட் வந்து கடைசியில் இருக்குது, வீடியோவில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, நம்ம ஆட்டோவில் ஃபிட் பண்ணி கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து இதோடைய ரிசல்ட்டு போடுறேன், அதாவது நான் வச்சு எடுத்த ரிசல்ட்டு போடுறேன். இது ஆம்ப்ளிஃபையரோட பேக் பேனலு, இதுக்கு வந்து பேட்ரி ஒயரு, பேட்ரி ஒயர் வந்து 1.5 ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 1.5 ஸ்கொயரில் வந்து ப்ளூ வந்து ப்ளஸ்க்காகவும் பிளாக் வந்து மைனஸ்க்காகவும் கொடுத்துருக்கோம். இது வந்து ரெண்டு லெஃப்ட் ரைட் சேனலுக்கான அவுட்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட் ஒயரு.